ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட பிக் பாஸ் சீசன் செவன் தமிழில் இப்போ தினேஷ் சொன்ன அந்த ஆட்டிக்கிட்டு தான் வருவீங்களா அப்படின்ற ஒரு வேர்டை பூர்ணிமான் மாயா பயங்கரமாக வந்து எக்ஸாஸ் கிரியேட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும் சமயத்தில் அது தவறான வேர்டாகவே இருந்தாலுமே கூட அதை ஆல்ரெடி நம்ம பூர்ணிமாவே தானே பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்குது என்னப்பா சொல்கிறேன் எப்போ பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் பூர்ணிமா ஒரு இடத்துல வந்து அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன எபிசோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட புகழ் அது மட்டும் இல்லாமல் சுஷ்டிலாம் வந்துருந்தாங்களே அந்த தீபாவளி எபிசோடுக்கு அப்படி வந்துட்டு இருக்கும்போது நம்ம தினேஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியாவில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பூர்ணிமா என்ன பண்ணுறாங்கன்னா கேப்டன் வந்து சும்மா ஆட்டிக்கிட்டு வந்து சாப்பிட்டு போயிடுவார் எதையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க அவங்க பாட்டு கார்டன் ஏரியாவை நோக்கி இது வந்து தினேஷ் காதில் விழலை அப்படின்றது தான் வந்து எங்களோட கருத்தா இருக்கு ஏன்னா வந்து அவங்க எங்கேயோ சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டாங்க யாருக்குமே தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம அதை பூர்ணிமாவுமே கூட மறந்துட்டாங்களா அப்படின்றதும் தெரியல ஒருவேளை கண்டிப்பாக இதை கமல் சார் வீக்கெண்டில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கண்டிப்பாக அதை உமன் கூட தான் சேர்த்து பேசுகிறாங்க எது ஒன்று நடந்தாலுமே அதை உமன் கூட சேர்த்து 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 வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஆட்டிக்கிட்டு வரியா அப்படின்றத அவர் வந்து பொண்ணுங்க ஆட்டிட்டு வருவாங்கன்னு சொல்லலை நார்மலாக சொல்லியிருக்காரு ஆனால் வந்து இவங்க வந்து பொண்ணுங்களை தான் மென்ஷன் பண்ணி சொன்னாரு அப்படின்ற மாதிரியும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ஆல்ரெடி அவங்க வந்து கிச்சன் ஏரியாலாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க நீங்கள் வந்து இப்படி தான் பண்ணீங்க அப்படிதான் பண்ணீங்கன்னு ஸோ அப்படி கேட்கும்போது நம்மளோட பூர்ணிமா நீங்க வந்து எதுக்காக அதை சொன்னீங்க நீங்கள் நான் அதை வேர்ட யூஸ் பண்ணியிருக்கீங்க இப்போ தினேஷ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எது தப்புன்னு சொல்றீங்க அப்போ நீங்க யூஸ் பண்ணும்போது அது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கமல் சார் கண்டிப்பாக வைசைஸ் பண்ணுவார் இது மட்டும் இல்லாமல் என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் நம்ம விச்சு மம்மி வேற போய் போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா தினேஷ் போய் திட்டிகிட்டு இருக்காங்க நீங்கள் எப்படி அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் பொண்ணுங்களுக்கு எதிராக நீங்கள் அப்பெல்லாம் யூஸ் பண்ணலாமா தவறான வேர்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அன்னைக்கு பூர்ணிமாக்கும் ஒரு குறும்படம் போட போறாங்க அப்படின்றது விச்சு மம்மிக்கு தெரியாது குறும்படம் ஒரு வேலை போட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போது நம்ம பூர்ணிமாவும் தானே பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி விச்சு மம்மிக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்குமே வந்து பகீர்னு தூக்கி வாரி போட்டுக்கோம் ஏன்னா வந்து இவங்களையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க இது தெரியாமல் அவர் அங்கே போய் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நடக்க போகுது என்ன நடக்குது பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் சிறுவா கைஸ் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க